நான் 10 ரூபா வச்சிருந்தா கூட ஐஸ்வர்யன் ஆக முடியும் சார். ரெண்டு பேருக்கு 2 ரூபாய்க்கு பண்ணு வாங்கி கொடுத்தா நான் பணக்காரன். இரண்டாவது பணக்காரனை பற்றி வாசிப்போம். அவனும் வெளியில் தருது பணக்காரன், உள்ள தருத்திரன். 18:18 அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இவன் அந்நிய பாஷை பேச தயாராக இருந்தான், ஆவியில் நிறைய தயாராக இருந்தான், பரிசுத்தமாக இருக்க தயாராக இருந்தான், உபவாசம் எடுக்க தயாராக இருந்தான், தியாகங்கள் செய்ய தயாராக இருந்தான், ஒரு பாவம் செய்ய தயாராக இருந்தான், விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறவன் ரெடியாக இருக்கான், எது வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கேன், காணிக்கை மட்டும் கேட்காதீங்கன்றான். அவனை குறித்தா இங்கே சொல்லப்படுகிறது. இவன் நியாயப்பிரமாணத்தில் இருக்க எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டானா, இயேசுனருக்கு அடுத்த ஆளாக தான் இருப்பான் போல. பைபிள் சொல்லி இயேசு ஆஃப் ஆகிட்டாரான், அவன்ட்ட அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்தாரான். இயேசு குறித்து இப்படி தான் அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு சரிப்பா எல்லாத்துலேயும் ஓகே ஆகிட்ட, உன்ட்டு ஒரே ஒரு குறை தான் இருக்குன்னாரு. என்ன அப்படின்னா, உன்ட்டு இருக்கிறது வித்து தரித்திரர் கொடு, பின்ன என் பின்பாகவா அப்படின்னாரு. அவன் சொன்னான், சாரி சார், நீங்கள் உபவாசம் போட சொல்லுங்க, நான் போடுறேன். நான் பிறந்ததுலேருந்து ஒரு பொண்ணு கூட பார்த்ததில்லை, அதனால் 10 காசு எவனுக்கும் பிரயோஜனம் இல்லைடா. நான் பிறந்ததுலேருந்து பொய்யே சொன்னில்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. யோபு சொன்னான், நல்லவன் நான் பக்கத்தில் சொன்னா, நீ நல்லவனாக இருந்தால் அவருக்கு என்னடா லாபம்னா, கையை தட்டு சொல்ல நல்லவன் ஊருக்குள்ளே திரியிறாங்க. 10 பைசா லாபம் இருக்காது, அவனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு 10 பைசா லாபம் இருக்காது. யோபை பார்த்த நண்பன் சொன்னான், நிமிந்து பார், வானம் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறது, நீ எங்கே இருக்கிறாய், நீ நீதிமானாக இருப்பதினால் அவருக்கு என்ன லாபம், நீ நீதிமானாக இருப்பதனால் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் லாபம் தானா. எல்லாரும் நான் நல்லவே சார், காலையில் ஜெபிச்சு, யாருக்கு ஜெபிச்ச, நான் ஒழுக்க சீலர் சார், ஒழுக்க சீலராக இருந்தால் யாருக்கு நான் லாபம். இன்றைக்கி வந்து நீ வந்து பாவமே செல்லணும், ஏசினார் பையில் ஒரு 100 ரூபா வந்துருதா, 100 ரூபா புதுசாக வந்திருக்கு, என் பையன் நீ பரிசுத்தமாக வந்திருக்கான் போல. நீ பரிசுத்தமாக இருக்கிறனால யாருக்கு லாபம் கிடையாது, உனக்கு தான் லாபம். ஆனால் அவனை பார்த்து சொல்கிறாரு, உன்ட்ட இருக்கிற மற்றவனுக்கு கொடு, அப்போ ஓ மூலம் மற்றவனுக்கு போகுது, மற்றவன் லாபம் அடைகிறான். கடைசியாக ஃபைனல் டச்சு சொல்கிறாரு, கொடுப்பா அப்படின்றாரு. அப்போ என்ன பதில் சொல்கிறான் வாசிங்க, ரெண்டாவது பணக்காரன். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனான எக்குத்தப்பான பணம் வச்சிருந்திருக்கான், எல்லாம் வச்சிருந்தோம். அடுத்து கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். பாருங்க, ரொம்ப துக்கமே அடைஞ்சிருக்காங்க. நான் 10 ரூபா வச்சிருந்தா கூட ஐஸ்வர்யன் ஆக முடியும் சார். ரெண்டு பேருக்கு 2 ரூபாய்க்கு பண்ணு வாங்கி கொடுத்தா நான் பணக்காரன். ஒரு மனிதனை வெளியும் உள்ளேயும் மைசூர், நானே என் லெவலுக்கு என்ன நினைப்பேன், யாராச்சும் ஷாப்பிங் கூட்டு போனேன்னா அவனுக்கு 2000-3000 கூட ட்ரெஸ் எடுத்துருன்னா வெளில வரும்போது ஒரு டீ சொல்லு பார்ப்பேன்னு, அவன் உள்ளே எவ்வளோ பணக்காரனாக இருக்கான்னு பார்ப்பேன் என் லெவலுக்கு. சரி, நான் உனக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கேன், நீ எனக்கு ஒரு 50 ரூபா செலவழிக்கிறா பார்ப்போம். ஐ வாண்ட் டு செக் தேர் இன்னர் ப்ராஸ்பரிட்டி. சாரி சார் அப்படின்னு ஒன்னே உள்ளுக்கு ஒரு மாம் சேர்ந்துருக்கேன்டா ஏன் உனக்கு நான் அப்படின்னு வரும்ல. அப்போ கத்த சொல்ல, விடு கொஞ்சம் கொஞ்சமாக சோமாவான் ஏசலாம். சரி அப்படி அப்போ பரவாயில்ல, விடா டீயை நானே சொல்கிறேன் சொல்லு. ஏன் சார் இந்த ஒரு டீ நீங்கள் அவனை வாங்க சொல்கிறீங்க, அவன் உள்ள ஐஸ்வர்யவானாக இருக்கானா, அப்படி உள்ள ஐஸ்வர்யவானானு என்ன அர்த்தம், நாளைக்கு அவன் 10,000 ரூபா வாங்குவதற்கு தகுதியானவன், 1,00,000 ரூபாய் வாங்குறதுக்கு தகுதியானவன். ஆனால் இன்னமும் தரித்திரனாக இருக்கும் பட்சத்தில் அவன் வளர வேண்டியதாக இருக்கிறது. நம்மை சுற்றி உள்ளே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்களை உருவாக்கினால் வெளியே அவர்கள் ஈஸி ஐஸ்வர்யவானாயிருவாங்க, வெளிப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாயிருவான். என் வாழ்க்கையில் ஒன்று நம்ம பார்த்து கருத்து வருவோம். அடுத்து இவங்க 3 பேரும் பெரிய பணக்காரன், உள்ள தரித்திரவான்கள். அடுத்து வாசிமா, அந்த இளைஞன் என்ன செஞ்சான், துக்கம் அடைந்தவனாய் அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. பாருங்க, துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன் இங்கே அவன் துக்கப்பட்டவனை பார்த்து பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா விடுப்பா 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 பரவாயில்லப்பான்னு சொல்லாம பார்த்தீங்களாப்பா, ஐஸ்வர்யவான்கள் இப்படிதான்ப்பா உள்ள நுழையிறது, அவ்வளோ சீக்கிரம் நடக்காது பாட்டு. அந்த வசனம் என்ன சார், ஐஸ்வர்யவான்களா அப்படின்னு நான் சொல்கிறேன், நல்லா கேளு அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள். த ப்ராப்ளம் இஸ் த ஹோப் ஆன் ப்ராஸ்பரிட்டி. ப்ராஸ்பரிட்டி பிரச்சனை இல்லை, நம்பிக்கை பணத்து மேலே.
அதான் நீ பேச போற. எப்ப இந்த உள்ள இருக்க தருத்திரம் வெளியே போகும்? மூன்று காரணங்களில் மூன்று வழியாக அவைகள் வெளியே இருக்கிறது. மூன்று என்ன சொல்றது, மூன்று சேனல்ஸ்ல அது என்ன செய்யுது, வெளியேறுது. இயேசு நாமத்தில் இன்னைக்கு அது வெளியேறுது. ஆமேன். எங்கேயாச்சும் ஒட்டிக்கிட்டு இருந்தா நம்மள்ட்ட இல்லை இயேசு நாமத்தில். ஆமேன். ஸோ இவன் பாருங்க, வந்து ரொம்ப வருத்தத்தோடு போயிருக்கேன். கர்த்தர் சொன்னார், இவனுக்கு ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை. என் பின்னாடி வாங்கினே, என் மேலே நம்பிக்கை தான் வந்திருக்க மாட்டான். அதான் ஒருத்தர் எழுதுனார், அவன் பின்னாடி வந்திருந்தானா, அந்த 12 சீசன் ஒருத்தர் மிஸ் ஆனா ஆயும் பார்த்தீங்களா, இவனை தூக்கி போட்டிருப்பாரன் உள்ள பரலோகத்தில் அவருடைய 12 சிங்காசனங்களோடு அமர்ந்திருப்பானாம். அமர்ந்திருந்து 12 கோத்திரத்தை நியாயம் விசாரிக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருப்பான். எவ்வளவு பெரிய மேன்மை! அற்பமான பணத்துக்காக இழந்து போனான். நான் கூட சிலருக்கு சில சின்ன அளவில் பணத்தை கொடுத்து கொடுப்பேங்க. ஹவு தே ஆர் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா ஒரு பெரிய மேட்டர் நான் கொடுக்க போகிறேன், என் மனசுக்குள்ள அது இருக்கும். ஆனால் இந்த சில ஆயிரங்களில் அவன் எப்படி இருக்கிறான்? இந்த 1000 டெகால்ட்டிக்கு வேலையை காட்டினானா, அவன்கிட்ட லட்சங்களை எப்படி கொடுப்பது? சில லட்சங்களை கொடுக்கும்போது, ஆகா இதுதான் நமக்கு ஃபைனலாக அண்ணன் கொடுக்க நினச்சது போலன்னு அதில் வேலை காட்டும்போது, கோடிகளை கொடுப்பதற்கான யோசனையாக இருந்திருக்கலாம். இப்போ மனிதனாகிய நானே கொஞ்சத்தில் பார்த்து அநேகத்துக்கு கொடுக்கும்போது, தேவனி மட்டும் ஒரு பெரிய விஷயத்தை கொடுறான்னாருன்னா, அவனை பற்றி எவ்வளோ பெரிய பிளான் வச்சுருந்துருப்பார். கையை தட்டுங்க சார்.